கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டதைப் போலவே இந்த முறையும் அதிமுக தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் மக்களவை உறுப்பினர் அன்வர் ராஜா கூறியுள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சியின் அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அன்வர் ராஜா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கொள்கையே வரும் தேர்தலிலும் பின்பற்றப்படும் என கூறினார். மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு பாஜக தன்னுடைய செல்வாக்கை கிராமப்புறங்களில் இழந்திருக்கு. ஜிஎஸ்டியை அமுல்படுத்ததுக்கு பிறகு நகர்ப்புறங்களில் செல்வாக்கை இழந்திருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக ரூபாயினுடைய மதிப்பின் சரிவு, பெட்ரோல் விலை உயர்வு ஆகியவற்றின் காரணமாக ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களிடம் நம்பிக்கையை பாஜக அரசு இழந்திருக்கின்றது. ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிங்க, இது உங்களுடைய குற்றச்சாட்டா இல்லை அதிமுகவினுடைய நிலைப்பாடு இதுதானா? ஒட்டுமொத்தமாக மக்களுடைய எண்ணங்களை நான் பிரதிபலித்தேனே தவிர வேறொன்றும் இல்லை. இப்படியெல்லாம் உங்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கிற போது, உங்களுடைய செல்வாக்கை இழந்திருக்கிற போது, உங்களுடைய ஆதார சுருதியாக விளங்குகின்ற மத்திய பிரதேசத்தில், ராஜஸ்தானில், சட்டீஸ்கரில் உங்களுடைய ஆதரவை நீங்கள் இழந்திருக்கிற போது, மேலும் மேலும் மக்களுக்கு மேலும் மேலும் மக்களுக்கு எதிரான செயல்களில் நீங்கள் ஈடுபடலாமா என்ற கேள்விதான் நான் முன்வைத்த கேள்வி. நீங்க இப்ப பேசும்பொழுது சொல்லக்கூடியது பிஜேபிக்கு ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்குது, ஆனா நேற்று நீங்க பேசும்பொழுது பிஜேபிக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியான டோன் கிடையாது, எதிரா ஸ்ட்ராங்கா ஒரு டோன் நீங்க யூஸ் பண்ணீங்க. சோ அந்த டோன் அப்படின்றது ஏடிஎம்கேயோட உண்மையான டோனா? அதுதான் இப்போ கேள்வி. நான் அது கடைசியாக சொன்ன கருத்து, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது என்னுடைய கருத்து. நான் முதலில் ஒரு முஸ்லீம், அதற்கு பிறகு ஒரு தமிழன், அதற்கு பிறகு ஒரு திராவிடன், அதற்கு பிறகு ஒரு இந்தியன், அதற்கு பிறகு உலகத்தால் ஒரு மனிதன். நீங்கள் அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மதத்தால் முஸ்லீம், மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன், நாட்டால் இந்தியன், உலகத்தால் மனிதன். இது இறை சட்டங்கள் என்று நாங்கள் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இறை சட்டங்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு மசோதாவை கொண்டு வருவீர்களே ஆனால் அந்த இறைவனுடைய எங்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான மசோதா என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. இறை சட்டங்களுக்கு எதிரான மசோதா என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே இறை தண்டனையிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது என்று நான் சொன்னது முழுமையான உண்மையான கருத்து. அதனுடைய சொந்த கருத்து என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி, இப்படி அது உங்களோட சொந்த கருத்தா இருக்கக்கூடிய பட்சத்துல நாளை பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அன்வர் ராஜா அவர்கள் அதை கடுமையா எதிர்ப்பீங்களா? நீங்க ஏன் கற்பனையான ஒரு கேள்வியை கேட்கறீங்க? அந்த கூட்டணி அமையட்டும். நீங்கள் கற்பனையான ஒரு கேள்வியை கேட்க வேண்டாம். சரி, கற்பனை வேணாம், இப்படி கேட்கறேன். ஒரு கேள்வியை கேட்க வேண்டாம். புரட்சி தலைவர் அவர்கள் இல்ல அமையாம இருக்கிறது, நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல விடுங்க. பிளீஸ் அலோ மி டு டெல் ஆன்சர் ஃபார் யுவர் க்வெஸ்சன். நீங்கள் கற்பனையான ஒரு கேள்வியை கேட்க வேண்டாம். எங்கள் அம்மா அவர்கள் ஏற்கனவே எங்கள் அம்மா அவர்கள் எடுத்த கொள்கையிலிருந்து எங்கள் தலைவர்கள் நிச்சயமாக பிறந்து நடக்க மாட்டார்கள். அம்மா அவர்களுடைய கொள்கை என்னவென்றால் தனித்து போட்டிடுவதுதான் எங்களுடைய கொள்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை அதுதான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படித்தான் நாங்கள் தனித்து போட்டியிட்டோமே தவிர அந்த கொள்கையிலிருந்து எங்களுடைய தலைவர்கள் நிச்சயமாக மாற மாட்டார்கள். அந்த நீங்கள் கேட்கிற கேள்விக்கே இடம் இருக்காது.